என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு சின்ன சின்ன விளக்கங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் படித்தா வேல்யூவாக இருக்கா சார்? அது வேலிடா, அப்ரூவ்டா, ரெக்கக்னைஸ்டா? யூஜிசினுடைய அப்ரூவ்டு லிஸ்ட்டில் வந்து இது இல்லையே இப்படின்னு பல பேர் கேட்கிறவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். அண்ணாமலை யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அது 1928 இருந்தே அது அமைக்கப்பட்டு ஸோ தொடர்ந்து வந்து பல ஆண்டுகளாக பல லட்சம் மாணவர்களுக்கு வந்து டிகிரியும் யூஜி பிஜி டிப்ளமோ போஸ்ட் கிராஜுவேட்டு போஸ்ட் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ் அத்தனையுமே நடத்தி ரொம்ப பெரும் பாரம்பரியமிக்க ஒரு பல்கலைக்கழகம் தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அதனுடைய ரெகக்னேஷன் பற்றி இன்றைக்கி பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கு. ஸோ அது ரெகக்னைஸாக இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே உருவாயிருச்சு. ஸோ அந்த பயத்தில் ஒரு சின்ன தெளிவு மட்டும் நம்ம வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு 2017 முன்னாடி முடிச்சிருக்கிற அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கிற அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கிற அத்தனை பேரையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனா 2017 அட்மிஷன் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட் வரைக்கும் நான் சொல்கிறேன். அத்தனை பேருக்குமே கட்டாயம் வந்து ரெகக்னைஸ்டு தான். ஸோ அதில் மாற்றமே இல்லை. ஸோ அது யூஜிசி அப்போயே வந்து அப்ரூவ் கொடுத்துருக்கு, ரெகக்னைஸ் பண்ணிடுச்சு. 2017 பிறகு 2018 இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒவ்வொரு அட்மிஷன்ஸுக்கும் நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து அது நீதிமன்றம் வாயிலாக அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கி அதனுடைய கோர்சஸ் வந்து தொடர்ந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ இது ஒன்று தான் வந்து எல்லாருக்கும் என்கிட்ட கேட்ட கேள்வி, சார் இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது பாதிக்குமா சார், எதிர்காலத்தில் இந்த பட்டப்படிப்புகள் யூஜி பிஜி படித்ததெல்லாமே வீணாயிடுமா சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் சொல்லப்போனாக்க தமிழக அரசு வந்து நேரடியாக அதனுடைய பல்கலைக்கழகத்தில் ஈடுபாடு கொண்டு அதை இப்போ தற்போது நடத்தி வருகிறது. ஸோ அவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில் நான் படித்த கோர்சஸ் வீண் போகாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 100% சொல்கிறேன், இதுவரைக்கும் சேர்ந்துருக்கிற எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸினுடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ரெகக்னேஷன் கொடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2018 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 19, 20, 21 இந்த அட்மிஷன்ஸுக்கு மட்டும் நிச்சயமாக வாய்ப்பு தருவாங்க. இதுவரைக்கும் படிச்சிருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்த வாய்ப்பை நிச்சயமாக தருவாங்க. அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே அது ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து, இது ஒரு ரெகக்னைஸ்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து, அல்லது ஏதாவது ஒரு வகையில் வந்து மாணவர்களுக்கு ஒரு விளக்கத்தை அளிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே இது வந்து போய் சேரட்டும். ஸோ நிச்சயமாக அரசு இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக தெரிவித்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றும் இனியவன்.